தஞ்சை பெரிய கோயில் யாரால் கட்டப்பட்டது முதலாம் ராஜராஜ சோழன் கும்பகோணம் ஐராதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது இரண்டாம் ராஜராஜ சோழன் திருக்குறளில் திருவள்ளுவர் பயன்படுத்தாத உயிரெழுத்து எது அவு முதன் முதலில் குடையை பயன்படுத்தியவர்கள் சீனர்கள் உலகில் அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எது இந்தியா ஒரு தலைமுறை சுமார் எத்தனை ஆண்டுகளை குறிக்கும் முப்பத்தி மூணு பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது நாக்கு சூரியனை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பிராணி எது கழுகு வாடகை கார்கள் டாக்ஸி அதிகமுள்ள நகரம் மெக்சிகோ இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்கள வெங்கையா வயிற்றில் பல்லிருக்கும் உயிரினம் எது நண்டு நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது டால்பின் உலகில் அதிகூடிய விஷத்தன்மை வாய்ந்த மீனினம் எது ஸ்டான்ஃபிஷ் தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது இறால் மீன்கள் இல்லாத ஆறு ஜோர்டான் ஆறு மனிதன் சிரிப்பதனைப் போன்று குரல் எழுப்பும் பறவை எது குக்குஃபெரா தனது உடம்பினை விட நீளம் கூடிய நாக்கை கொண்ட விலங்கு எது பச்சோந்தி ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும் பரவலாக வாழும் விலங்கு எது வரிக்குதிரை இரண்டு இறைப்பைகளை கொண்ட பிராணி எது தேனி மூன்றாவது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று செந்தமிழ் நாடெனும் போதிநிலை பாடலின் ஆசிரியர் பாரதியார் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் முக்கிய கணவாய் பாலக்காடு வைகையாறு தோன்றும் இடம் வரசநாடு மலைகள் மணிமுத்தாறு அணை அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி மேட்டூர் அணையை வடிவமைத்தவர் விஸ்வேஸ்வரய்யா எந்த நதிக்கரையில் அதிக அளவில் சணல் தொழிற்சாலைகள் உள்ளது ஹூக்லி நதிக்கரையில் தென்னாட்டு கங்கை என எந்த நதி அழைக்கப்படுகிறது காவேரி மனிதனுக்கு மூளை காய்ச்சல் நோயை பரப்புவது கொசு மூளை காய்ச்சலுக்கு காரணமான உயிரி பாக்டீரியா மலட்டுத்தன்மையை நீக்க பயன்படும் வைட்டமின் வைட்டமின் இ சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அதிகார மையமாக விளங்கிய நகரம் மதராசப்பட்டினம் கூவம் ஆற்றின் வேறு பெயர் திருவல்லிக்கேணி ஆறு நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்செய் நிலம் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய் நிலம் பிரான்சின் உயரிய விருதான செவாலிய விருதினை வென்ற முதல் இந்திய நடிகர் சிவாஜி கணேசன் செவாலிய விருதினை வென்ற இரண்டாவது இந்திய நடிகர் கமலஹாசன் இரும்பை போல காந்த சக்தியை கொண்ட உலோகம் நிக்கல் எந்த ஒரு தட்பவெப்பத்திலும் வெப்பத்திலும் முறையாத தனிமம் எது ஹீலியம் தங்கத்தின் கொதிநிலை எழுநூறு டிகிரி சென்டிகிரேடு மருத்துவத்துறையில் கட்டிகளை குணப்படுத்த பயன்படும் கதிர் புற ஊதா கதிர் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் வணிக வங்கி மதராஸ் வங்கி தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் சென்னை தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் பழம் பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் வருமுன் காப்போம் பாடலை பாடிய